அவர் கணேஷ்குமார் ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா அதாவது வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கறத நீங்கள் வைத்த விமர்சனத்துக்கு அவர் சொன்னார் பத்தாண்டுகளில் யூபிஏ கவர்மெண்டில் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறத சுட்டி காண்பித்தார் உங்களுடைய கருத்து என்ன இல்லை ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் பாமக அஞ்சு தொகுதிகள் ஜெயிச்சிருந்தது பத்து தொகுதிகள் கொடுத்து அஞ்சு தொகுதிகள் ஜெயித்தா எப்படியோ அப்படி தான் நாற்பதுக்கு நாற்பது வந்து திமுக அதாவது யூபிஏ ஒன்றுக்கு வெற்றி தமிழ்நாட்டில் அப்ப பாமக வலியுறுத்த முடியலையா என்ன அஞ்சு தொகுதிகள் வந்து போதுமான வலிமை கிடையாதா அப்பதானே அன்புமணி அவர்கள் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார்கள் போக ரோஹிணி கமிஷன் ரிப்போர்ட் வந்து நாலு ஜட்ஜு ரிப்போர்ட் கொடுத்து ரொம்ப நாளாச்சு இன்னைய தேதி வரைக்கும் பாராளுமன்றத்துல வைப்பதற்கு கூட மோடி அவர்களுக்கு மனசு வரலையே அதைத்தானே மீண்டும் மீண்டும் சொல்றோம் இதுல வந்து திமுக திமுக காங்கிரஸ் இந்த பாலிடிக்ஸா வேண்டாம் இட சம்பந்தமாக பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன ஜாதிவாதி கணக்கெடுப்பு தொடர்பாக பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன ரோயினிங் கமிஷன் அறிக்கையை ஏன் வைக்கவில்லை பாராளுமன்றத்தின் முன்னால் வைக்கிறது அதுக்கு பிறகு நீங்க அமல்படுத்துறது அதுலயே உங்களுக்கு நிலைப்பாடு இல்லையே இது எதுக்கு நம்ம இட வந்துங்க அது கிராஃபோன் பிளேட் மாதிரி திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் இல்ல அது வந்து உயிர்நாடி கொள்கை அதுல எல்லாம் சமரசமே கிடையாது பேசலாம் சத்தியன் தொடர்புல அனுப்பிட்டீங்களா சத்யன் உங்கள் தொடர்பு மீண்டும் கிடச்சிருச்சு இப்போ நான்கு பேர் பேசினதை கேட்டீங்க பொங்கலூர் முழுவதுமாக முடிக்கல அவர் முடித்தா நான் உங்ககிட்ட ஐந்தாவதாக நான்கு பேர் கருத்தை சேர்த்து வைத்து கருத்தை எழுப்பலான்னு பார்த்தேன் உங்ககிட்ட கேள்வியை முன்வைக்கலான்னு பார்த்தேன் பாஜாக்கா பாமாக்கா கூட்டணி இந்த கால்குலேஷன் எப்படி இங்கே ஒர்க் அவுட் ஆகும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மூன்றாவது அணியா அல்லது வந்து இங்கே ஒரு இப்போ வரைக்கும் மும்முனை போட்டி இப்போ நான் தமிழர் தனியாக நிற்கிறாங்கங்கும் போது ஒரு நான்கு முனை போட்டி அப்படின்றது தமிழ்நாட்டில் எப்படி ஓட் ஷேரிங் ஆகும்னு நீங்கள் பார்க்குறீங்க அதாவது பாஜக பாமக கூட்டணி வந்து கொள்கை அளவுல ரொம்ப ஒரு முரணான கூட்டணி தான் பாமகங்கிற கட்சியோட ஒரு பேசிஸே சமூக நீதி போராட்டம் தான் அண்ணன் பேசும்போது சொன்னாரு நாங்க வந்து அறுபது வருஷமா இங்க எதுவுமே நடக்கல அதற்கான மாற்று அரசியலை வந்து எடுத்துட்டு வரோம் அப்படின்ட்டு பட் ஃபேக்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா பாமகவோட பெரும் போராட்டமான அந்த இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு அந்த மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட் எம்பிசி அப்படிங்கறத கொண்டு வந்தது இது எல்லாமே ஆட்சியில திமுக தான் கொண்டு வந்தாங்க ஆனால் இன்று வரை அந்த கற்பூரி தாக்கூருக்கு இன்னைக்கு வந்து திரு கற்பூரி தாக்கூர் அவர்களுக்கு வந்து ஒரு பாரத ரத்னா கொடுத்த மோடி அவர்களின் அரசாங்கம் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கேஸ்ட் அப்படிங்கிறதே வந்து இது வரைக்கும் எந்த ப்ராமிஸும் பண்ணல மொத்தமாக ஓபிசி அப்படிங்கிறது தான் இருக்கு எத்தனையோ திட்டங்களை வந்து ஒரு புல்டோஸ் பண்ணி மொத்தமாக கொண்டு வர முடிஞ்ச அவங்களால இதையும் கண்டிப்பாக கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அதை வந்து அவங்களுக்கு கொண்டு வர்றதுக்கான அந்த இல்லை போனா அந்த காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் அப்படிங்கிறது பாமகோட ஒரு மிகப்பெரும் கோரிக்கை இன்னும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பண்ணணும் திமுக பண்ணணும்ன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க பதிலுக்கு அது வந்து சென்சஸோட சேர்ந்தது மாநில அரசுக்கான பட்டியலில் அது வராது அது வந்து ஒன்றிய அரசாங்கத்தோட விஷயம் அவங்கள கேளுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க நாங்களும் வலியுறுத்துறோம் அப்படிங்கிறாங்க எங்களோட கொள்கையும் அதான் அப்படின்ட்டு ஆனால் அதை வந்து வேற யாரும் சொல்ல மன்மே மோடி அவர்களே திருப்பி திருப்பி என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு பிரிவினைவாதம் கேஸ்ட வச்சு நீங்க பிரிக்க பாக்குறீங்க அந்த மாதிரி சென்சஸ் எல்லாம் எங்களால தர முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ இதை வந்து பாமக வந்து தெளிவுபடுத்தணும் மக்களுக்கும் தெளிவுபடுத்தணும் அவர்களோடவும் தொண்டர்களுக்குமே வந்து இதை வந்து தெளிவா வந்து சொல்லணும் என்ன அப்படின்ட்டு எப்படி வந்து பாஜகவோட கூட்டணி ஒத்து வரும்ன்ட்டு இது வந்து ஒரு ஜல்லிக்காய் இருக்காது அப்படின்னு தான் தோணுது மேடம் ஏன்னா இது வந்து ஒரு பெரும் முரண் அவங்களோட அதாவது கொள்கை கூட்டணி கிடையாது தேர்தல் கூட்டணி தான் சொல்லிக்கிட்டாலும் இது வந்து நேர் எதிரா இருக்கும்போது அது எப்படி கிரவுண்ட் லெவல்ல தொண்டர்கள் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க கொள்கை தாண்டி கூட்டணி அமைக்கிறதுங்கிறது இங்க எல்லாருக்குமே அந்த கொள்கை கூட்டணி கிடைக்காது அது அந்த ரெயின்போ அலையன்ஸ்ங்கிறது எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுன்னா அது ரெயின்போ அலையன்ஸ்ங்கிற பேரே வராது அப்படி பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு கூட்டணி வந்து வின் விண்மின் சுச்சுவேஷன் இப்ப ஷாம் சார் சொல்ற மாதிரி கூட்டணி அமையத்தானே செய்யும் அமையலாம் சரி அமைச்சுக்கலாம் அது அவங்களோட ஒரு உரிமை அவங்களோட கட்சியை அதை வந்து நம்ம வந்து விமர்சிக்கல கேள்வி வந்து கேட்குறோம் கண்டிப்பா இது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்ட்டு அவ்வளவுதான் அவர்கள் வந்து அதை வந்து அவர்களால விளக்கம் முடிஞ்சுன்னா அவங்களோட தொண்டர்கள்ட்ட மக்கள்கிட்ட அதற்கான பலன் வந்து கிடைக்கும் பட் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய கேள்வி உங்களோட ரெண்டாவது பார்ட் இது வந்து இதனால ஓட் ஷேரிங் எல்லாம் என்ன மாறும் அப்படின்ட்டு கேட்டோம்னா நேற்று வரைக்கும் மோடி அவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஏ கேலா தா அப்படின்ட்டு ஹிந்தியில நிறைய அதை பத்தி போடுவாங்க சோசியல் மீடியால கூட போடுவாங்க அதாவது நம்ம சிவாஜி படத்துல நம்ம லாங்குவேஜ்ல சொன்னோம்னா சிங்கம் தனியா தான் வரும் சிங்கலா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் தனியா இருக்காரு அவரை வந்து எதிர்த்து இத்தனை பேர் சேர்ந்து நிற்கிறாங்கன்ட்டு இன்னைக்கு சேலத்துல பார்த்தா இத்தனை பேரு ஏன் வந்து அவருக்கு வந்து தேவைப்படுறாங்க அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியை கூட அதுல இருந்த தலைவர்கள் எத்தனை பேரால அவர்களால தனியா நின்று வெல்ல முடியும் பாமக வந்து வெளியே எடுத்துட்டீங்கன்னா பாமக வர தனியாக இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல அவங்களுக்கு வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க இல்லைன்னு சொல்லல ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி எல்லாரையும் வந்து ஒரு சேர்த்துட்டு அது அவரையாக வந்து அப்போ அவங்க வந்து இத்தனை நாள் சொன்னதெல்லாம் மாற்றுறாங்க இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்குது அவங்க அதாவது போட்டி அப்படிங்கிறதே இரண்டாவது மூன்றாவது இடத்துக்கு இருக்குது இப்போ பாஜக இன்னைக்கு பாமக சேர்ந்ததுனால என்டி அலையன்ஸுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் இதுல வந்து ஏடிஎம்கேயே வந்து ரொம்பவே கூட்ட விட்டுருக்காங்க அதுல எதுவும் மறுப்பும் இல்லை ஏன்னா எத்தனையோ வருஷம் முன்னாடி அவர் அனௌன்ஸ் பண்ணாரு கூட்டணியை நான் பாத்துக்கிறேன் நீங்க வந்து மக்கள்கிட்ட போங்க கட்சி வேலைகளை பாருங்க கட்சியை பலப்படுத்துங்க ரெண்டு கோடி தொண்டர்களை சேருங்க அப்படின்ட்டு திரு இபிஎஸ் அவர்கள் அவ்வளவுதான் முழங்கிட்டு இன்னைக்கு வந்து தனியா அவர்தான் வந்து கழட்டி விட்டு நிற்கிறார் டெயிட்டா எந்த விதமான ஒரு கூட்டணியும் இல்லாம அதையும் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்ல முடியாது ஏன்னா இன்று நேற்று காலை வரைக்கும் நேற்று மதியம் வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க இதே பாமகக்கும் இன்னும் தேதிக் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட இந்த கூட்டணிகள் எடுப்புடுறது கஷ்டம் தமிழ்நாட்டில் முக்கியமா கடைசியா இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொல்ல வர்றாங்க தமிழ்நாட்டுக்குன்ட்டு என்ன கொடுத்தாங்க ஒரு வெள்ள இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்க முடியுதா இதெல்லாம் வந்து நம்ம கேட்கணும்ல ஆஹ் அண்ணன் வந்து குமரகூர்பு அண்ணன் வந்து ஹைகோர்ட் லாயர் அவர் வந்து ரொம்ப பெரிய பேச்சாளர் இல்லைன்னு சொல்ல போற போக்குல கலசாராயம் தான் தமிழ்நாடுங்கிற மாதிரி அடிச்சு விட்டு போறாரு இதை அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த பிரிண்ட்ல எழுதியிருக்காங்க யூபி இஸ் த நியூ நிக்கர் கேபிட்டல் ரெக்கார்ட் ரெவன்யூஸ் ஹோம் பார்ஸ் மாடல் ஷாப்ஸ் யோகி கவர்மெண்ட் லவிங் இட் இதுதான் டைட்டில் அதே இதுல அங்க ஒரு தமிழர் தான் வந்து எக்ஸைஸ் கமிஷனர் செந்தில் பாண்டியன் அப்படின்ட்டு அவர் என்ன சொல்றாருன்னா கர்நாடகா வந்து ஒரு டிஸ்டன்ஸ் செகண்ட் ஆக்கிட்டோம் எங்களோட பாலிசி வந்து ஃபுல்லாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரி லைசன்ஸ் ஃபீ பேஸ்டுலேருந்து கன்சம்ஷன் பேஸ்டாக மாற்றிட்டோம் எவ்வளோ குடிக்கிறாங்களோ அவ்வளோ வருமானம் வரும் சிம்பிளாக சொல்லலாம் கன்சம்ஷன் பேஸ்ட் தான் அவங்களோட அந்த சிஏஜிஆர்னு சொல்லுவாங்க கம்பெனிஸ்க்கு அதே மாதிரி அந்த ஆல்கஹால் ரெவன்யூவே யூபியில் அவ்வளோ இருக்குது அதுக்கடுத்து அன் கோட் பண்ணுறாங்க யோகிஜிக்கு வந்து நிக்கருங்கிற வார்த்தையே பிடிக்காது ஆனால் அதுலேருந்து அவ்வளோ ரெவன்யூ வர்றது வந்து கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறாங்க ஏதோ திமுக மட்டும் தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறது வந்து அரசியல் கூட வந்து கரெக்ட் கிடையாது பாஜக கையில தான் இத்தனை மாநிலங்கள் இருக்கு எல்லா மாநிலத்திலயும் வந்து நீங்க வந்து ஏன் வந்து இதையும் தடை பண்ண முடியல இருக்க போகுதுன்னு நீங்க பார்க்கறீங்க இந்த எலெக்ஷன்ல இந்த மல்டி கார்னர் பார்க்கும்போது டிசைடிங் ஃபேக்டர்னா எது பிரதானமா நிற்கும் பார்க்கறீங்க மக்களுக்கு என்ன வந்து நல்லது நடந்துச்சு தாங்க மேடம் அவ்வளவுதான் மொத்தத்துல மக்களுக்கு யாரால நல்லது நடந்துச்சு எதனால நல்லது நடந்துச்சு ஒரு வெள்ள நிவாரணத்தை இன்னைக்கு வரைக்கும் வந்து கொண்டு வர முடியல இத்தனை கூட்டணி கட்சிகள் சேர்ந்தும் சரி பாஜக இத்தனை பேர் பேசுறாங்க மோடி திரும்பி திரும்பி வராறே தவிர திரு மோடி அவர்கள் திரும்பி திரும்பி வராங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு வெள்ள நிவாரணத்தை இதே தமிழ்நாட்டுக்கு அவரால் வந்து கொடுக்க முடியல அப்படி இருக்கும்போது ஒரு ஒன்றிய நிதி அமைச்சர் அவ்வளவு ஒரு இதா வந்து கேள்விப்படுத்தி படுத்தி பேசுறாங்க மக்கள வெள்ள நிவாரணங்கறது பிச்சை ஐந்நூறு ரூபா ஆயிரம் ரூபான்னு கட்சி கொடுக்கறத நம்ம வாங்க கூடாது அடுத்தவங்க போடுற நமக்கு பிச்சைல நம்ம இருக்கக்கூடாதுன்ட்டு அப்ப கவர்மெண்ட் அப்படிங்கிறதே மக்கள்கிட்ட இருந்து டேக்ஸ் பிச்சை தானே எடுக்குது இல்லையா அது மாதிரி நம்ம நிறைய கேள்வி கேட்கலாமே தென் மாநிலங்களில இருந்து மாநிலங்களும் போடுறதுலாம் ஆரம்பிச்சு என்னங்க மேடம் இல்ல அப்படி கம்பேர் பண்ண முடியுமா ஏன் முடியாது மேடம் ஏதாவது மக்களோட வரி பணத்துல தானே கவர்மெண்ட்ல பணம் வருது கவர்மெண்ட் எங்க இருந்து பணம் வருது அதாவது பிரிண்ட் மட்டும் அடிச்சுட்டா நாசிக்ல மட்டும் பிரிண்ட் அடிச்சுட்டா பணம் வந்து வந்துருமா கவர்மெண்ட்டுக்கு அப்படி கிடையாது இல்லையா இட்ஸ் அன் எக்கனாமிக் சிஸ்டம் அட் ஆஃப் வச்சுதான் வருது எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஒரு பைசா குறைக்காத பெட்ரோல் டீசல ஒரு பேருக்கு இருக்காங்க ரெண்டு நாள் முன்னாடி ஆனால் குரூட் வில வந்து முப்பது டு நாற்பது சதவீதம் குறைஞ்சிருக்கு எஸ்பெஷலி ரஷ்யால இருந்து வாங்குறதுனால இந்தியாவுக்கு இன்னுமே கம்மியா இருந்திருக்கு ஏன் அந்த பெனிஃபிட்ஸ் மக்களுக்கு பாஸ் பண்ணல ஏன் இவ்வளவு போடணும் செஸ் ஏன் இவ்வளவு போடணும் மாநிலங்களுக்கு தேவையான ஒரு உரிமையான ஒரு உரிமையான ஒரு நிதியை ஏன் தராம இருக்கணும் விட முக்கியமா மக்களை ஏன் அப்படி இழிவுபடுத்தணும் அரசாங்கம் அப்படிங்கறது மக்களுக்காக தானே இருக்கு நீங்க அமெரிக்கால ல போய்ட்டு யூஸ் ஏ டட் ஜி ஓ சைட்ல போயிட்டு ப்ளட் ரிலீஃப் அப்படின்னு நீங்க எடுத்து பாத்திங்கன்னா சாரி நேஷனல் நேச்சுரல் கிலாமிட்ட டிசாஸ்டர் டிசாஸ்டர் ரிலீஃப் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க குடுக்குறாங்க வேலை இல்லாதவங்களுக்கு தனியா கொடுக்குறாங்க வீடு டேமேஜ் ஆனா தனியா கொடுக்குறாங்க ஸ்மால் அண்ட் மீடியம் பிசினஸ் டேமேஜ் ஆனா தனியா குடுக்கறாங்கனு நீங்க பாக்கறீங்களா கண்டிப்பா டே வாட் இஸ் தட் தட் பீப்புள் கட் மக்களுக்காக என்ன நடந்துச்சு மக்களுக்கு என்ன கிடைச்சிச்சு யார் வந்து மக்கள் பக்கம் நின்னா யார் வந்து மக்களுக்கு எதிராக நின்னா யார் வந்து தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக நின்னா அதுதான் வந்து கடைசியா எல்லாத்தையும் முடிவு பண்ண இத்தனை முறையான பிரதமர் பயணம் நீங்க சொல்ற இதற்கு ஆன்சர் கொடுக்கலன்னு பாக்குறீங்களா கண்டிப்பாக கொடுக்கல கண்டிப்பாக கொடுக்கல என்ன சொல்லலாமே இது இது நான் பண்ணேன் அப்படின்ட்டு டைரக்டா சொல்லாமே இத்தனை இது இத்தனை விஷயங்கள் நான் பண்ணேன்ட்டு சொல்லாமே அவங்க வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் இந்த வீடு கட்டுறதை பத்தி நிறைய ஓடி இருக்க இருக்கனவே நம்ம சேனல்லே கூட பேசியிருப்பீங்க நிறைய பட் டேட்டா படி எடுத்து பார்த்தோம்னா ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் ஃபண்டை கொடுத்துட்டு இது யூனியன் கவர்மெண்ட் இது அப்படிங்கிறாங்க ஆறு லட்சத்துக்கு மேல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து வருது ஒரு ஒரு லட்சம் அளவுல ஒன்றிய அரசாங்கத்திட்ட இருந்து வருது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துக்காட்டலாமே அதான் பேசிக்கா எல்லாருக்கும் இமீடியட்டா ரிலேட் ஆகிற மாதிரி கேட்டேன் ஒரு வெள்ள நிவாரணத்தை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியலையே மேடம் நமக்கு தேவையான உரிமைகளை வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து கேட்க முடியலையே இப்ப அதிமுக ஒரு கூட்டணி அமைப்பாங்க பாஜக பாமக மற்றும் அவங்க கூட ஏசி சண்முகம் பச்சைமுத்து அவங்க ஒரு அமமுக ஓபிஎஸ் இப்படி ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் திமுக அவங்களுடைய ஏற்கனவே இருந்த அந்த கூட்டணி அப்படியே இருக்குது அப்போ இந்த மூன்று கூட்டணிகளுக்குமானது எப்படியாக கடந்த முறை ஓட் ஷேர்லாம் வேறு ஒரு பாசிபிலிட்டிஸில் நடந்திருக்கும் இல்லையா இந்த முறை எப்படியான ஒன்றாக நடக்கும் ரெண்டாயிரத்தி இருந்து எப்படி மாறுபடும் இந்த முறைன்னு பார்க்கறீங்க திமுக கூட்டணி அப்படியே தான் இருக்குது எந்த மாற்றமும் கிடைக்கல ஸோ அவங்களோட அதே மாதிரி இங்கே வந்து பார்லிமெண்டரி எலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு வரும்போது இது வந்து திமுக ஆட்சிக்கான ரெஃபரண்டம் கிடையாது இது வந்து மோடி ஆட்சிக்கான ரெஃபரண்டம் பாஜக ஆட்சிக்கான ரெஃபரண்டம் பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த மாநிலம் அது மாதிரி ஒவ்வொரு மாநிலம் தான் அப்படி தான் பார்க்கணும் இதை வந்து மொத்தமா இவங்க வந்து சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக இந்தியா வந்து அப்படி வளர்ந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு இவங்க வந்து பங்களாதேஷ் பத்தி அவ்வளவு இதா பேசுவாங்க இன்னைக்கு பங்களாதேஷ் வந்து எக்ஸ்போர்ட்ல ஒரு இந்தியாவுக்கு அவ்வளவு பெரிய போட்டியா வந்து நின்று இருக்கு வியட்நாம் வந்து இந்தியா வந்து தூக்கி சாப்பிட்டு போயிட்டு இருக்கு மேனுபேக்சரிங்லயும் எக்ஸ்போர்ட்ஸ்லயும் எலக்ட்ரானிக்ஸ்லயும் சோ அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறப்ப அந்தந்த ஸ்டேட்டுக்கான அரசியல அந்தந்த மொழி வழி இனக்குழுக்கான இனக்குழுக்கான அரசியலை அவங்க வந்து பார்க்கணும் அதே அவங்க வந்து பிரிவினைங்குறாங்க அதாவது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரே ரீஜன் ஒரே ரிலீஜியன் ஒரே லாங்குவேஜ் அப்படி எடுத்துட்டு வர்றதுதான் தவறு ஒரு ப்ளூரலிஸ்டிக் கண்ட்ரி தான் இந்தியா அது எப்பயும் அப்படியே இருக்கணும் அதற்கான ஒரு ரெஃப்ரெண்டமா தான் அதற்கான ஒரு ஓட்டம் தான் அந்த ஓட்டு வந்து தமிழ்நாட்டுல கண்டிப்பாக இருக்கும் மேடம்